ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸில் நடித்த கவினோட அடுத்த படத்தை பற்றின அப்டேட் தாங்க நாம் பார்க்க போகிறோம். கவின் இவர் வந்து பார்த்திங்கன்னா சரவணன் மீனாட்சி அப்படிங்கிற விஜய் டிவி ஒரு தொடரில் வந்து நடித்தார். அது மூலியமாகவே மக்கள் மத்தியில் ரொம்பவே பிரபலமானார். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அவர் பிக்பாஸ்குள்ளே போனார். பிக்பாஸ்குள்ளேயும் அவர் சில சர்ச்சைகள் இருந்தாலும் அவர் மக்கள்கிட்ட வந்து நல்லாவே ரீச் ஆனார் அப்படின்னு தான் சொல்லணும். அதை தொடர்ந்து அவருக்கு சில பட வாய்ப்புகள் கிடைச்சிது. இப்படி பார்த்தீங்கன்னா கடைசியாக அவர் நடித்து வெளில வந்த படம் வந்து லிஃப்ட்டு. இந்த படமும் வந்து பார்த்திங்கன்னா ஓடிடி அதாவது ஹாட்ஸ்டாரில் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. மக்கள் மத்தியில் ஒரு நல்ல ஒரு ரிவ்யூ கிடச்சி இது ஒரு சூப்பர் ஹிட் நல்ல ஒரு ஹிட் படமாகவே கவினுக்கு அமைஞ்சது. அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஊர்க்குருவி அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்து ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம தளபதியோட படம் பீஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து இணை அதாவது துணை அதாவது அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இவர் ஒரு புது படத்தில் வந்து நடிக்க போகிறாரு. அந்த படத்துக்கு வந்து ஜோடியாக யார் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீஸ்ட் படத்தில் நம்ம தளபதி கூட அவருக்கு தங்கச்சியாக நடித்த அபர்ணா தாஸ் தான் வந்து ஹீரோயினாக காஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து யார் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக் ஸ்டுடியோ அப்படிங்கிறவங்க தான் இந்த படத்தை வந்து தயாரிக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. கணேஷ் பாபு அப்படிங்கிறவர் இந்த படத்தை வந்து இயக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் அதாவது கவினும் கணேஷ் பாபுவும் வந்து காலேஜிலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அவர் கூட சேர்றது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு லவ் சப்ஜெக்ட். இந்த லவ் சப்ஜெக்டில் வந்து ஹீரோயினா அபர்ணா தாஸ் வந்து நடிக்கிறாங்க. இவங்க பீஸ்ட் படத்திலே வந்து நம்ம தளபதிக்கு தங்கச்சியாகவும் பார்த்திங்கன்னா மலையாளத்தில் ஒரு சில படங்களையும் நடிச்சிருக்கிறாங்க. இப்போ வந்து ஹீரோயினா மெயின் கேரக்டர் வந்து இந்த படத்து மூலிமா அவங்க வந்து காலடி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா சென்னை சுற்றி உள்ள சரௌண்டிங்கில் தான் எடுக்க போகிறோம். இந்த படம் வந்து சூப்பராக இருக்கும். அது இந்த டைமில் இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ரொம்பவுமே இது வந்து ரொம்ப பிடிச்ச படமாக ஒரு என்டர்டைன்மெண்ட் படமாக இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தாங்க பார்க்கணும். கவினை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப்